Assalamualaikum everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம்னா புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு என்னடா இது சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு தானே பார்ப்பீங்க. இந்த புளிக்குழம்பு நம்ம நிறைய வகையில் செய்யலாம். இல்லை மீன் போட்டோம் மீன் குழம்பு, கருவாடு போட்டால் கருவாடு குழம்பு, எதுவுமே போடாமல் சாதாரண மட்டும் அது புளிக்குழம்பு. ஸோ இந்த புளிக்குழம்பு எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற ஒரு ஸ்டைல் இது. வாங்க இப்போ இந்த புளிக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 5 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 5-6 தேங்காய் பீஸ் வந்து சின்னதாக நான் நறுக்கி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கா நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், புளி, இதுதான் நம்ம இந்த புளிக்குழம்பு செய்ய போகிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கி வச்சுருக்க அந்த தேங்காய் துண்டை வந்து லைட்டாக அந்த பொன்னிறமாக வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது அதே எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி. இப்போ இந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுள்ள அந்த தேங்காய் பீஸ் அதை வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நான் காமிச்ச அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரினா 3 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா நம்ம கெட்டியமாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதிலே நம்ம வந்து மீன் போட்டோம்னா அந்த மீன்ஸ் எல்லாம் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு, முட்டை ஊற்றுனா முட்டை குழம்பு, எது வேணாலும் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியும் இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து புளிக்குழம்புன்னு கூட சொல்லாமல் அது தேங்காய் போட்ட புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபிஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்.